Hi friends, in this video, transformer is work out. That is the principle work out. That is the basic construction. This is the basic terms in the video. YouTube, transformer is an array videos. In this video, the transformer is working deep and explain it. So, try it. So, if you skip the video, skip it. We will see the transformers. Roadside or substation layer, the transformer is there. The transformer, what work is it? That is why the earth is touching it. We have supply from the three-phase supply. That is 440 voltage. 11 kV, 22 kV, or 33 kV. That is high voltage. That power is directly attributed. We have to get it. We have to get it. So, this avoid பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற டிவைஸ் பேர் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது இங்க ஸ்டெப் டவுன் ஃபங்க்ஷன் நடக்கறதால 11 kV வந்து 230 வோல்டேஜா கம்மியா பண்றதால இத ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம பவரை ஸ்டெப் அப்பும் பண்ணலாம். அதாவது 11 kV கிடைக்கிற பவரை வந்து 33 kV, 66 kV அது போல இன்கிரீஸும் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லிட்டு நேம். So, transformer is ஒரு circuit இருந்து வர பவரை இன்னொரு சர்க்யூட்டுக்கு மாத்தி கொடுக்குது. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. வோல்டேஜ் மட்டும் வேரி ஆகுது. ஆனா அதோட frequency வேரி ஆகல. ட்ரான்ஸ்ஃபார்மரோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் a static device. இது ஒரு நிலையான டிவைஸ். இட்ஸ் கன்வெர்ட் ஒன் எனர்ஜி இன்டு another energy without any changing frequency. இந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி நம்ம சப்ளையை வேரி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஏசி சப்ளையில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். டிசி சப்ளையில் அப்ளிகபிள் இல்லை டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற ஒரு டிவைஸ். அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட முக்கியமான மூணு பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று பிரைமரி வைண்டிங், இன்னொன்று செகண்டரி வைண்டிங், மூணாவது லேமினேட்டட் அயான் கோர். இதில் பிரைமரி வைண்டிங்கில் தான் நம்ம இன்புட் சப்ளையை கொடுப்போம். செகண்டரி வைண்டிங்கில் தான் நம்ம அவுட்புட் சப்ளையை வெளியெடுப்போம். அந்த அவுட்புட் சப்ளையை தான் நம்ம எடுத்து போய்ட்டு லோடு கொடுக்குறோம். நடுவில் பார்த்தீங்கன்னா லேமினேட்டட் கோர் இருக்குது. இப்போது பிரைமரி வைண்டிங்க்கும் செகண்டரி வைண்டிங்க்கும் நடுவில் கேப் இருக்குது. எலக்ட்ரிக் ஒயர் எதுவுமே தொடர்பே இல்லை. இருந்தாலும் பிரைமரி வைண்டிங்கில் கொடுக்குற கரண்ட்டு எப்படி செகண்டரி வைண்டிங்கில் வருது, அதுக்குள்ளே என்ன ஒர்க் நடக்குது, இது நம்மளுக்கு தெரியணும்னா ஃபேரடேஸில் ஆனால் என்ன தெரியணும், அதே போல் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல்னால் என்னென்னு தெரியணும். பொதுவாக டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே ஃபேரடேஸ் லா ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல்ன்ற தத்துவத்தின்படி தான் வந்து வேலை செய்யுது. ஃபேரடேஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காப்பர் ஒயர் எடுத்துகிட்டு அந்த காப்பர் ஒயரை ரவுண்ட் ஷேப்பில் சுற்றிட்டு அந்த காப்பர் ஒயருக்கு நடுவில் நம்ம ஒரு பர்மனெண்ட் மேக்னெட்டை இன்செர்ட் பண்ணுறோம். அதாவது உள்ளே கொண்டு போகிறோம், வெளியே எடுத்துகிட்டு வரோம். அப்படி அந்த பர்மனெண்ட் மேக்னெட்டை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது அந்த பர்மனெண்ட் மேக்னெட்டில் எப்பயுமே நார்த் போல் சவுத் போல்னு சொல்லிட்டு ரெண்டு போல் இருக்கும். இதுதான் மேக்னெட்டிக் போல்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு தான் எப்பயுமே இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் மூவ் ஆகும். இப்போது அந்த பர்மனெண்ட் மேக்னெட்டை இந்த கம்பிச்சுருளுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வரோம். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த கண்ணுக்கு தெரியாத காந்த விசை கோடுகள் நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு போக முடியாமல் நடுவுலே இந்த கண்டக்டர் இருக்கிறதால கட் ஆகுது. ஸோ இந்த கண்டக்டர் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் எனக்கு கட் ஆகிறதால அங்கே வந்து இஎம்எஃப் உண்டாகுது. இந்த இஎம்எஃப் தான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து உருவாகுது. இப்போ இந்த காப்பர் பாரை கண்டினியூஸாக உள்ளேயும் வெளியும் மாற்றி மாற்றி எடுக்கும்போது ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் உருவாகுது. இதை தான் நம்ம ஏசி கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அதாவது நார்த் போல் உள்ளே போகும்போது பாசிட்டிவ் கரண்ட்டும் சவுத் போல் வெளியே வரும்போது நெகட்டிவ் கரண்ட்டும் உருவாகுது. இந்த கான்செப்டை நம்ம அப்படியே தூக்கிட்டு போயிட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு ரெண்டு மெயின் முக்கியமான பார்ட்ஸ் வேணும். ஒன்று மேக்னெட்டு, இன்னொன்று காப்பர் ஒயர். காப்பர் ஒயர் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதை ஈஸியாகவும் நம்ம வைன் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்தோம்னா மேக்னெட்டு. பர்மனெண்ட் மேக்னெட் தூக்கிட்டு போயிட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், அதே போல் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும், அதே போல் அதோடய லைஃப் டைமும் கம்மியாகிட்டே தான் வரும். காந்தகத்தன்மை இழந்துக்கிட்டே தான் வரும், வருஷம் அதிகமாக அதிகமாக. ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக எலக்ட்ரோ மேக்னெட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டுக்கு வராங்க. எலக்ட்ரோ மேக்னெட்னா என்னென்னா, ஒரு இரும்பு எடுத்துக்கிறாங்க. அந்த இரும்பில் அலுமினியம் ஒயராலேயோ இல்லை காப்பர் ஒயராலேயோ வைண்டிங் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு அந்த ஒயருக்கு நம்ம எலக்ட்ரிக் சப்ளையை கொடுக்கும்போது அந்த இரும்பு வந்து காந்தகமாக ஒர்க் ஆகும். இதை தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்னு சொல்கிறோம். இதே போல் தான் டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளேயும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை உருவாக்கணும். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை உருவாக்குறதுக்காக கேஸ்ட் அயனால் இருக்க சின்ன சின்ன தகடுகளை ஒன்றா ஜாயின் பண்ணி ஸ்க்ரூவை யூஸ் பண்ணியோ ரிவிட்டை யூஸ் பண்ணியோ ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பேர் அயன் கோர்னு சொல்லுவாங்க. இந்த அயன் கோரில் மேலே சுற்றி லேமினேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த லேமினேஷன்ன்றது ஒரு பெயிண்ட் மாதிரி தான். இது வந்து எடி கரண்ட் லாஸை கம்மி பண்ணுது. இந்த அயன் கோரில் இருக்க தகடுகள் வந்து இ ஷேப்லேயும் எல் ஷேப்லேயும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் தான் அயன் கோர் உருவாகும்.
இப்போ இந்த அயான் கோருக்கு ப்ரைமரி வைண்டிங்லையும் செகண்டரி வைண்டிங்லையும் காப்பர் வயரை யூஸ் பண்ணி வைண்டிங் சுற்றுறோம். வைண்டிங் சுற்றிட்ட பிறகு ப்ரைமரி வைண்டிங்க்கு சப்ளையை கொடுக்க போகிறோம், செகண்டரி வைண்டிங்கை லோடு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ரைமரி வைண்டிங்க்கு நம்ம எலக்ட்ரிக் சப்ளையை கொடுக்குறோம். சப்ளையை கொடுக்கும்போது அந்த இரும்பு என்ன ஆகும், மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும்போது அந்த மேக்னெட்டு மேலே சுற்றி வச்சுருக்க நம்ம காப்பர் ஒயருக்கு சப்ளையை கொடுக்கும்பொழுது என்ன ஆகுன்னா, அந்த மேக்னெட்டில் இருந்து நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் ஃப்ளோ ஆகும். அந்த ஃப்ளக்ஸ் லைனை இந்த கண்டக்டர் கட் பண்ணுறதால அந்த இடத்துல இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகுது. இந்த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும்போது அது பக்கத்தில் போயிட்டு ஒரு செகண்டரி காயிலை வைக்கும்போது அந்த செகண்டரி காயிலுக்கும் இந்த இஎம்எஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை தான் மியூச்சுவல் இண்டக்ஷன் சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே இருக்க ப்ரைமரி வைண்டிங்க்கும் செகண்டரி வைண்டிங்க்கும் எந்த ஒரு ஃபிசிக்கல் காண்டாக்ட்டுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் உருவாகிற ப்ரைமரி வைண்டிங்கில் உருவாகிற இஎம்எஃப் பார்த்திங்கன்னா செகண்டரி வைண்டிங்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை தான் நம்ம எலக்ட்ரிக்கலி ஐசோலேட்டட் மேக்னட்டிக்லி லிங்க்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதனால தான் ப்ரைமரி வைண்டிங்கில் கொடுக்குற சப்ளை செகண்டரி வைண்டிங்கில் நம்ம லோடுக்கு வெளியே எடுக்கிறோம். இப்படி தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்மரில் சுத்தப்பட்டிருக்கும் வைண்டிங்கை பொறுத்து இதை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னால் இன்புட் வோல்டேஜை விட அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் அதை ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி வைண்டிங்கில் வைண்டிங்ஸ் கம்மியாக சுத்தப்பட்டிருக்கும், செகண்டரி வைண்டிங்கில் வைண்டிங்ஸ் அதிகமாக சுற்றப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னால் ப்ரைமரி வைண்டிங்கில் கொடுக்க போகிற வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், செகண்டரி வைண்டிங்கில் வெளியெடுக்கிற வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். அதாவது ப்ரைமரி வைண்டிங்கில் வைண்டிங்ஸ் அதிகமாக சுற்றப்பட்டிருக்கும், செகண்டரி வைண்டிங்ஸில் வைண்டிங் கம்மியாக சுற்றப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கம்மியாக இருக்கும், கரண்ட் அதிகமாகும். ஸோ வீடியோட எண்டில் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.